நாட்டின் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2067 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் 40 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது அவசியமானது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் முகக்கவசம் அணிவது விலக்கிக் கொள்ளப்படவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி 2 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு பயணமானார். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சுற்றறிக்கை. தமிழகத்தில் 1,37,00,000 பேர் 2ம் தவணை தடுப்பூசி செலுத்தாமல் உள்ளனர். குறித்த காலத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறை செயலாளர் வலியுறுத்தல். ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா, மிசோரம் மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை. மீண்டும் தொற்று பரவல் அதிகரிப்பதை அடுத்து உத்தரவிட்டது மத்திய சுகாதாரத்துறை. டெல்லியில் கொரோனா தொற்று அதிகரிப்பு குறித்து நிபுணர்கள் கருத்து. 4ம் அலைக்கான அறிகுறி இல்லை என விளக்கம். ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம். டெல்லியில் கொரோனா அதிகரித்து வருவதை அடுத்து அண்டை மாநிலங்களில் அவசர நடவடிக்கை. ஆஞ்சநேயர் ஜெயந்தியன்று வன்முறை நிகழ்ந்த டெல்லி ஜஹாங்கீர்புரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. மறு உத்தரவு வரும் வரை ஜஹாங்கீர்புரியில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் இளநிலை தேர்வு எழுதுவோருக்கான வயது வரம்பு நீக்கம். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் தேசிய மருத்துவ கவுன்சில் தகவல். INS டெல்லி கடற்படை கப்பலில் இருந்து முதல் முறையாக பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை. மேம்படுத்தப்பட்ட மாடுலர் லான்ச்சரை பயன்படுத்தி ஏவப்பட்ட சூப்பர்சோனிக் ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கை அழித்தது. சுகோய் போர் விமானத்தில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணை பரிசோதனை. பயன்பாட்டில் இல்லாத கடற்படை கப்பலை திட்டமிட்டபடி தாக்கியது. ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு 1st வாரத்தில் பிரதமர் மோடி பயணம். கோப்பன்ஹேகனில் நடைபெறும் மாநாட்டில் 5 நாடுகளின் தலைவர்களை சந்திக்கிறார். மயிலாடுதுறை சம்பவம் தொடர்பாக காவல்துறை இயக்குநருக்கு ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரி கடிதம். ஆளுநரின் வாகனத்தை நோக்கி கொடிகளை வீசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 544 ரூபாய் குறைந்து 39,656 விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,957 விற்பனை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள 4 கோளரங்கங்கள் நீங்கலாக மதுரை உள்ளிட்ட இடங்களில் புதிய கோளரங்கங்கள் அமைப்பது பற்றி பரிசீலித்து முடிவு என அமைச்சர் பொன்முடி பதில். கோளரங்கம் அமைப்பது பற்றி கோளாறாக கேட்கக்கூடாது என சபாநாயகர் அப்பாவு சுவாரஸ்யம். கோளரங்கம் கேளுங்க, கோளாறான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, உட்காருங்க. மயிலாடுதுறைக்கு ஆளுநர் வருகையின் போது போராட்டம் நடத்திய 89 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. போராட்டத்தில் கைதானவர்கள் இரவில் விடுதலை. ஆபத்தை உணராமல் பேருந்தில் தொங்கிக் கொண்டு மாணவர்கள், பொதுமக்கள் பயணம். குடியாத்தம் அருகே போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தனியார் பேருந்து பறிமுதல். பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் இலங்கைக்கு IMF உதவ வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்திடம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரிக்கை. திருநங்கைகள் உள்ளிட்ட மாற்று பாலினத்தவர் கொண்டாடும் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டம். தேரின் முன்பு திருநங்கைகள் குவியல் குவியலாக கற்பூரம் ஏற்றி வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்னக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயம். கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தையும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.